ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு ஒருவரது கர்ம வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய திருச்செந்தூர் தல சிறப்புகளையும் சுப்பிரமணிய புஜங்கத்திலிருந்து மனவேதனையை கர்ம வினையை தீர்க்கும் பாடல்கள் மற்றும் விபூதி இலை மகிமை சொல்லும் பாடல் போன்ற முக்கியமான தமிழ் பாடல்களை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முழுமையாக பார்த்து பயன்பெறவும். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் என்று எடுத்துக்கொண்டாலே சந்தான பாக்யம், அதாவது குழந்தை பாக்யத்திற்கு முதன்மையான தலம் செந்தில் ஆண்டவர். குழந்தை வடிவத்தில் சிரித்த கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து பெரிய பெரிய மகான்கள், நக்கீரரிலிருந்து ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் உபதேசம் செய்த இடம். அதனால் கல்விக்குரிய இடமும் இதுதான். அதே மாதிரி கர்ம வினைகள் இருக்கிறதல்லவா, அதாவது ஊழ்வினை பயன், அதனை நீக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செந்தூர் தான். சூரனை சம்ஹாரம் செய்கிறார் என்று சொன்னால் நம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரத்துவம் போன்றவற்றை ஒவ்வொன்றாக போக்கக்கூடிய இடம் இந்த திருச்செந்தூர். கர்மவினைகளையெல்லாம் யாராலும் நீக்க முடியாது, அதனை அந்த முருகப்பெருமான் ஒருவனால் மட்டும்தான் தீர்க்க முடியும். இந்த மூன்று விஷயங்களுக்கும் திருச்செந்தூர் முதன்மையான இடம். இதனை கண்கூடாக நிஜத்தில் அனுபவித்தவர்கள் பலர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இந்த திருச்செந்தூர் அமைந்துள்ளது. ஆறு படை வீடுகளில் ஐந்து படை வீடுகள் மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது. இதுவே அதன் தனி சிறப்பு. முருகக்கடவுள் தேவசேனாபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவிலான சூரபத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம். தமிழர்கள் இந்த நிகழ்வினை ஆண்டுதோறும் சம்ஹார திருவிழாவாக, அதாவது சூர சம்ஹாரம் என்று கொண்டாடி வருகின்றனர். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர், செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படுகிறது. அது போலவே இந்த ஊரும் திரு ஜெயந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதை திருச்சீரளவாய் அப்படின்னு முன்னாள்ல அழைக்கப்பட்டிருக்கு. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜட்டாமுடியோடு சிவயோகி போல் காட்சியளிக்கிறார். முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் முருகனின் பின்புறம் சுவரில் உள்ளது. அதற்கு முதலில் பூஜை செய்த பின் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இங்கு உள்ள நாழி கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு உண்டு. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் இந்த நாழி கிணற்று இருப்பதாக நம்பிக்கை. இது இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுகிறது. சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தங்களது தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் இந்த கிணற்றில் ஊறும் நீர் சமுத்திர கரையோரம் இருந்தாலும் உவர்ப்பு இல்லாமல் இனிப்பு சுவையுடன் இருப்பது அந்த செந்திலாண்டவரின் கந்த பெருமானின் அருளால்தான் என்பது பக்தர்களது கருத்து. இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களையும் பெறுவார்கள். திருச்செந்தூரின் மகிமையாக வசிஷ்ட முனிவர் இது மோக்ஷ பூமி அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரம்மஹத்தி செய்தவனும் வேதங்களை பழித்தவனும் கூட இந்த திருச்செந்தூரில் ஒரு நாள் வசித்தால் பரிசுத்தவனாகிறான் என்கிறார் வாமதேவ முனிவர். 100 அஸ்வமேத யாகங்களின் பலனை திருச்செந்தூர் வாசத்தால் தரிசனத்தால் கோடி பங்கு அதிகமாக பெறலாம் என்கிறார் விஸ்வாமித்ரர். காஷ்யப முனிவரோ ஒருவன் பிரயாகியில் வாழ்நாள் முழுவதும் நீராடும் பலனை கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஒரே ஒரு முறை இந்த தலத்தில் நீராடினால் அவன் அந்த முழு பலனையும் அடைந்து விடுகிறான் என்கிறார். மார்க்கண்டேயரோ ரிஷிகள் காசியில் ஒரு வருடம் தவம் செய்து பெறும் புண்ணியத்தை திருச்செந்தூரில் ஒரே நாளில் அடைந்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார். பல நாட்கள் செய்து வரும் தவத்தை திருச்செந்தூர் தரிசனம் ஒன்றினாலேயே அடைந்து விடலாம் என்கிறார் மௌத்கல்யர். இந்த திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு வந்தபோது நவகிரகங்களில் சுபகிரகமானவரும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவருமான குரு பகவான் இங்கு தவம் ஏற்றி கொண்டிருந்தார். சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானோடும் அவரது படையினரோடும் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை குரு பகவான் வழங்கினார். இதனால் மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் இங்கு கோவில் கொள்ளும் வரத்தை அருளினார். குரு பகவானும் மகிழ்ந்து விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஜெயந்திநாதரை வணங்குவதால் குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கிறது. குருமகா திசை அல்லது குரு புக்தி குரூரமாக இருந்தால் அவர்கள் திருச்செந்தூர் வந்து ஆறுமுகனை தரிசித்து ஸ்ரீ ஆதிசங்கரின் சுப்பிரமணிய புஜங்கத்தையோ அல்லது குமரகுருபரின்
கந்தர் கலிவன்பாவையோ ஒரு முறை பாராயணம் செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும், பூத்த பிரேத பைசாச உபாதைகளும் நீங்கி நலம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அரசு உயர் பதவிக்காக முயற்சிப்பவர்கள், அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து பலன் பெறுகின்றனர். முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய சக்தியால் பாதிப்பு கொண்டவர்கள், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குழந்தை பேறு வேண்டி காத்திருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மக்கள் பேற்றை அருள்வார் அந்த முருகப்பெருமான். இந்த தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம். இது தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகிறது. செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம். பன்னிரு நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் விபூதி வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் தனது பன்னீர் கரங்களால் விஸ்வாமித்திரரின் காசநோய் நீங்க திருநீர் அளித்ததன் தாத்பரியம் இது. ஆதிசங்கரரும் இந்த இலை விபூதியை உண்டு நோய் நீங்கி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடி அருளினார். சூரபத்மன் வதம் முடித்த பின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் சொல்லப்படுறது. அதனால் இந்த கோவிலுக்கு செல்லும் போது தவறாமல் விபூதி இலை பிரசாதத்தை பெற்று பலன் பெறுவோம். நாம இப்போ இலை விபூதி மகிமை பாடலும் மன வேதனை கர்ம வினையை தீர்க்கும் பாடல் என முக்கியமான 6 பாடல்களை பார்க்கலாம். உயிர் மங்கு பொழுதின் கண்ணுணதாள் கண் இணையேன், ஓ செந்திலாயன் கிளேன் கைகள் குவியேன், அயர்கின்ற அவ்வேளை கைவிட்டிடேலன் ஐயா உனக்கே கையடையாகினேனே. உயிர் மங்கு பொழுதின் கண்ணுணதாள் கண்ணினையேன், ஓ செந்திலாயன் கிளேன் கைகள் குவியேன், அயர்கின்ற அவ்வேளை கைவிட்டிடேலன் ஐயா உனக்கே கையடையாகினேனே. அண்டங்களோராயிரங்கொண்ட சூரன் அவன் ரம்பிமார் சிங்க முகனானை முகவன், மண்டும் பலம் செற்ற வடிவேலலைவாய் மறுவும் குகாயன்றன் மனநோயு மொழியே. அண்டங்களோராயிரங்கொண்ட சூரன் அவன் தம்பிமார் சிங்க முகனானை முகவன், மண்டும் பலஞ்செற்ற வடிவேலலைவாய் மறுவும் குகாயன்றன் மனநோயு மொழியே. அடியேன் சதா துக்கி நீ ஏழை பங்கன், அரியேன் துணை வேறு சிறியேனை நலியும், மிடியாவு நொடியேனுன் பொடியாக அருள்வாய் மிளிர்வேல செந்தூரில் அமர்தேவ மணியே. அடியேன் சதா துக்கி நீ ஏழை பங்கன், அரியேன் துணை வேறு சிறியேனை நலியும், மிடியாவு நொடியேனுன் பொடியாக அருள்வாய் மிளிர்வேல செந்தூரில் அமர்தேவ மணியே. கண்டால் நினிலை நீரு கை கால் வலிப்பு, காசம் கயம் குட்ட முதலாய நோயும், விண்டோடு மேபூத பைசாசம் யாவும் வினையாவு மே செந்தில் அமர்தேவ தேவே. கண்டால் நினிலை நீரு கை கால் வலிப்பு, காசம் கயம் குட்ட முதலாய நோயும், விண்டோடு மேபூத பைசாசம் யாவும் வினையாவு மே செந்தில் அமர்தேவ தேவே. செந்திர்குமாரன் தனை கண்கள் காண்க, செவியந்தை புகழ் கேட்க வாய் சீர்த்தி பாட, கந்தன் திருத்தொண்டு கை செய்வதாக கடையேன் அவன் தொண்டன் எனும் வாழ்வு சேர்க. செந்திர்குமாரன் தனை கண்கள் காண்க, செவியந்தை புகழ் கேட்க வாய் சீர்த்தி பாட, கந்தன் திருத்தொண்டு கை செய்வதாக கடையேன் அவன் தொண்டன் எனும் வாழ்வு சேர்க. பிரதேவர் முனிவர்க்கு மிகுபத்தியோர்க்கும் பிரியங்கள் அருவார்கள் புலையர்க்கும் அருள்வார், பிறர் யாவர் மணிவாரி அலைவீசு செந்தில் பிரானன்றி அறியேன் சொனேன் நம்பு வீரே. பிரதேவர் முனிவர்க்கு மிகுபத்தியோர்க்கும் பிரியங்கடருவார்கள் புலையர்க்கும் அருள்வார், பிறர் யாவர் மணிவாரி அலைவீச செந்தில் பிரானன்றி அறியேன் சொனேன் நம்பு வீரே.
இந்த பாடல்களை அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். இவ்வாறு முனிவர்களாலும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்பட்ட திருச்செந்தூர் தலத்தை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்து முருகப்பெருமானின் அருளையும் குரு பகவானின் அருளையும் பெற்று சகல துக்கங்களிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் விடுபடுவோம். முருகாச்சரணம், நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.